அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்ன செய்தி என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். பிரச்சனை ஏன், தீர்வு எப்படி? 50,000 மேற்பட்ட மாணவர்கள் ஆப்சன்ட் சர்ச்சை குறித்து தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவரும் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பின் செயலாளர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. ஆப்சன்ட் ஆனவர்கள், கொரோனா காலத்தில் ஆல்பாஸ் திட்டத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்குமான இடைவெளி காரணமாகவே இடைநிற்றல் ஏற்பட்டு தேர்வு எழுதாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு என்னதான் தீர்வு? ஆசிரியர்கள் நியமனத்தில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நிரந்தர தீர்வாகாது. கலை திருவிழா, கலை இலக்கிய மன்ற போட்டி நடத்துவது மட்டும் மகிழ்வென்றால், ஆனால் இப்போட்டிகள் தேர்வு சமயத்தில் தான் நடைபெற வேண்டுமா? பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? அன்றாடம் புள்ளி விவர பணிகளை செய்வதும், பள்ளி அளவில் போட்டிகளை வைப்பதும், அதனை எமிஸில் பதிவேற்றம் செய்வதும், மாணவர்களை போட்டிகளுக்கு அழைத்து செல்வது போன்ற வேலைகளை மட்டுமே ஆசிரியர்கள் செய்ய சொன்னால் அவர்களால் கற்பித்தல் பணியினை எப்படி சிறப்பாக செய்ய முடியும்? பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் அனைத்து நிலை இயக்குநர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் என அனைவரும் யதார்த்தத்தை விட்டு விலகாமல் மண்டல ஆய்வினை நிறுத்தி வைத்துவிட்டு துறையின் இப்போதைய செயல்பாடுகளை எல்லாம் சரிதானா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பள்ளி கல்வித்துறையை விளம்பரத்துறையாகவும் புள்ளி விவரத்துறையாகவும் மாற்றி வருவதை தவிர்த்து கொண்டு கற்றல் கற்பித்தல் பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபட செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லங்க, இதில் நாம் ஏன் நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல் இந்த செய்தியை நான் பதிவிட்டேன் அப்படின்னா, 50,000 மாணவர்கள் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பார்த்தீங்களா தமிழகத்தில்? இப்பொழுது கடந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தான் மார்ச் 2023 தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும். இதில் ஏன், என்ன காரணம் அப்படின்றதுக்கான பதில் வந்து நிறைய பேர் தரப்பிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக பாருங்கள், இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைய செய்தி தான் இது, மார்ச் 20 வெளிவந்த இந்த செய்தி தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் பாருங்கள், தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நிரந்தர தீர்வாகாது. ஆமாங்க, என்னதான் இருந்தாலுமே தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சுட்டா வந்து மாணவர்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியுமா என்ன? இவர்களுக்காக அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆசிரியர் பணியிடங்களை அரசு வந்து உடனடியாக வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு வழங்கிடுதல் வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக காணப்படுகின்றது. பல்வேறு கட்சி தலைவர்களும் அதை தான் கோரிக்கை விடுக்கிறாங்க. எப்படியோ 10 காத்து கொண்டிருக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகள். அவர்களுக்கு இந்த முறையாவது ஒரு விடியல் கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நான் மற்றொரு செய்தியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.